ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பலூன் டெக்கரேஷன் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஆனால் இதோடைய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நல்ல லெவல்லே இருக்கும். இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பலூன் மேக்கிங் மிஷின் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து கரண்ட்டில் ஆப்ரேட் ஆகுறது. ஒரு நாலு ஓப்பனிங் வரும், இதில் நாலு சைடுமே இந்த மாதிரி வந்து பலூனை சொருவி விட்டுட்டா போதும், ஆட்டோமேட்டிக் இது டக்கு டக்குன்னு சொல்லிட்டு காற்று வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ இதோடைய கெப்பாசிட்டி அப்படின்னு நீங்கள் அளவு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 மினிட்கே நீங்கள் நிறைய பலூன் வரைக்கும் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப லாங் ஸ்டேபிளும் கூட. இது பலூன் வந்து ஹோல்சேல்ஸ் ப்ரைஸில் வாங்கிக்கலாம், நிறைய இடத்துல கிடைக்குது மார்க்கெட்ஸ்லலாம். இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் வந்துட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கூட நம்ம டைப் வச்சுக்கணும். இப்போ இது எப்படி டைப் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவில் ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் மாதிரி பே பண்ணிவிட்டு நீங்கள் டைப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை ரொம்ப சூப்பராக பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஹால்ஸ், கல்யாண மண்டபம், பார்ட்டி ஹால்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் பார்ட்டி, ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸு, நிறைய பேர் வீட்லேயே வந்து பர்த்டே பார்ட்டிஸு, சீமந்தம் அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த பலூன் டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம். இது சிம்பிளாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இதோட ப்ரைஸ்லாம் பாருங்கள் நீங்கள். இப்போ பலூன்ஸ்லேயே நிறைய டால்ஸு கிறிஸ்மஸ்க்கு பண்ணுற டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன சைஸ் பொம்மையே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி பொம்மையே உங்களுக்கு 3000 ரூபா கிட்ட பீஸ் போகும் ரேட்டு. நீங்கள் அந்த மாதிரியும் இதை பண்ணலாம். அது இல்லாமல் பலூன் ஆர்ச்சி மட்டும் பண்ண சொல்லுவாங்க, நிறைய மண்டபம் வெளியே வாசல் வெளியே எல்லாம் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் 2000 ரூபீஸ் உங்களுக்கு சார்ஜஸ். இது இல்லாமல் வெட்டிங்னு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஹால் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். இல்லை ஒரு சின்ன கேட் வரைக்கும் பண்ணணும், கேட் மாதிரி ஒரு சின்ன டிசைன் பண்ணணும் அப்படின்னா 5,000 ரூபீஸ் இதோடைய சார்ஜஸ். ஸோ இந்த சார்ஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராஃபிட் வந்து அமையுங்க. ஒரு சிம்பிள் கால்குலேஷன் மட்டும் இதில் பார்த்துடலாம். இப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு 5 வெட்டிங் ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 10,000 ஒரு ஆர்டர், உங்களுக்கு 50,000 இதிலேயே கிடச்சிடும். ஒரு 5 வந்து பர்த்டே பார்ட்டிஸ் எடுத்துக்கலாம், 5,000 ரூபீஸ் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு. ஏன்னா ஓரளவுக்கு வெட்டிங்கை விட நம்ம கம்மியான டெக்கரேஷன்ஸ் தான் அதில் தேவைப்படும். ஸோ 25,000. கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் ஒரு 2, ஒரு 3000 ரூபாலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம 3000 வந்துட்டு ஒரு 3 கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 9,000 ரூபீஸ் கிட்ட அதிலே கிடச்சிரும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 84,000 நமக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ ஹோல்சேல்ஸில் நம்ம வாங்குற பலூன், நம்ம ஃபில் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு போக ஒரு 15,000 ரூபா நமக்கு செலவு போயிடுச்சு அப்படின்னா 70,000 நம்ம கிட்டே இருக்கும். இப்போது நமக்கே இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா சூப்பர், இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டெக்கரேஷன்ஸ் நமக்கு பண்ண முடியாது, ஆள் வச்சுதான் அதை பண்ணணும் அப்படின்னா லேபருக்கு மட்டும் நம்ம பைசா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லேபரோட காஸ்ட் வந்து இதில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். கொஞ்ச நாள் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் எல்லாமே அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை ரொம்ப சூப்பராக நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு முதல் அவசியம் மார்க்கெட்டிங். ஒரு சின்ன வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு 2,500 ரூபீஸ் ஆகும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்னென்னலாம் டிசைன்ஸ் வந்துட்டு கிரியேட்டிவாக பண்ணுவீங்களோ அந்த டிசைன்ஸ் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணுங்கள் வித் ப்ரைஸோட உங்கள் காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி. உங்கள் காண்டாக்ட் நம்பர் எப்பயுமே ரீச்சபிள் இருக்கணும், உங்க மெயிலும் அவைலபிள் இருக்கணும், அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அது இல்லாம கூகுள்லயே ஆட் வந்து எஸ்இஓ போடுங்க, நியூஸ் பேப்பர், பாம்ப்ளெட்ஸ், அந்த மாதிரி எவ்வளோ உங்களுடைய கம்பெனியை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி கம்பெனியை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி கம்பெனியை ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக இதை பண்ணிங்கன்னா நல்ல லெவல் சூப்பராக பண்ணலாம் இந்த பிஸ்னஸை. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இதிலெல்லாம் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோதான் வேலை இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நம்ம ஆர்டர்ஸ் கண்டிப்பாக பிடிக்கணும். ஒரு 1 or 2 மந்த்ஸ் நமக்கு டல்லாக இருந்தாலும் நம்மளுடைய டிசைன்ஸ் யூனிக்காக நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணி நீங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வந்து நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க, நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு விசிட்டிங் கார்டு உங்களுக்குன்னு வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோங்க, இதுக்குன்னு ஒரு காண்டாக்ட் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷனலாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிங்கன்னா இதில் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய எல்லா ரா மெட்டீரியல், பலூன்ஸோட ரா மெட்டீரியல் எல்லாமே இந்தியா மார்ட்லேயே கிடைக்கும். அமேசானில் இந்த மிஷின் அவைலபிள் இருக்குது, 950 ரூபா தான் இந்த மிஷின். நீங்கள் இந்த பிஸ்னஸை இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.